முதலிலே உங்களுக்கு ஒன்று சொல்லையாக வேண்டும். கடந்த கால ஆட்சியிலே அவர்கள் தரப்பட்ட கடன்கள் தவறுதலாக தரப்பட்டது என்று சொல்லி கிட்டத்தட்ட 52,000 குடும்பங்களுக்கு 528 கோடி ரூபாயை நிலுவையாக தரக்கூடாது என்று அதிகாரிகள் சொன்னபோது, இல்லை இல்லை, விவசாயிகளுக்கு அது உடனே வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த 52,000 குடும்பங்களுக்கும் 500க்கும் மேற்பட்ட கோடியை தந்து அந்த விவசாயிகளுடைய குடும்பத்திலே விளக்கேற்றியவர் தான் இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அவர்கள். எனவே அவர் கொடுத்தார்கள் இல்லை என்று இல்லாமல் தான் தன்னுடைய மக்கள் என்று கருதி அதை வழங்கியிருக்கிறார்கள். இங்கு கூட இன்றைக்கு கூட இளம்பிள்ளை கூட்டுக்குடியின் திட்டம் முதல் கட்டமாக ஒரு தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். 300 கிராமங்களுக்கு செல்வதற்காக அதனுடைய மதிப்பு என்பது 682,84,00,000. அதில் 300 ஊர்களுக்கு போகிறது. அடுத்த கட்டமாக 400 கிராமங்களுக்கு அது செல்ல இருக்கிறது. இடையிலே கொஞ்சம் அந்த ஏர்டெல்காரங்களும் இருக்கிற அடியில் உயர் பதிக்கிற அந்த பணி நடைபெற்றால் பைப்பை உடைத்து விட்டார்கள். இல்லையென்றால் இன்றைக்கே 700 கிராமங்களுக்கும் சென்றிருக்கும். குடிநீர் திட்டங்களை வழங்கியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டிலே நம்முடைய முதலமைச்சர் குடிநீர் திட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதை சொல்லியாக வேண்டும். அவர் பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு ஜல்ஜீவன் திட்டத்திலே இந்தியாவிலே 24வது இடத்தில் இருந்தது. அவர் பொறுப்பேற்று இதற்கு அதிக நிதி ஒதுக்கிய காரணத்தால் இந்தியாவிலே முதலிடம் என்று சொல்லி ஒன்றிய அரசு நமக்கு விருதினை வழங்கியிருக்கிறார்கள். முதலிடத்திற்கு வந்திருக்கிறோம். அதற்கு ஆகப்பட்ட செலவு என்பது கிட்டத்தட்ட 14,071,38,00,000 வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் தரப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,658,35,00,000 வழங்கியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஜல்ஜீவன் திட்டத்திலே கிராமப்புறத்திலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நாங்கள் தலைவர் அவர்கள் முதலீடாளர்களை ஈர்ப்பதை கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று முதலீடாளர்களை பார்க்க சென்றிருந்த நேரத்தில் எங்களுக்கு உத்தரவிட்டு தென் மாவட்டங்களில் இருக்கிற 10 மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 21,000 கோடிக்குள்ள குடிநீர் திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி அதற்கான உத்தரவையும் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவை, மதுரை, திருச்சி, அதேபோல் திருநெல்வேலி, ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஏற்கனவே அவர் இந்த துறையினுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர் அப்படி இருக்கிற போது ராமநாதபுரத்திற்காக கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் தான் ஆரம்பித்தார். இன்றைக்கு அதே ராமநாதபுரத்திற்கு 2வது திட்டமாக கிட்டத்தட்ட 4,800 கோடி ரூபாய் செலவில் திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் ஒரு பகுதிகள் செல்வதற்காக இப்போது ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் இருந்தபோது தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் மாவட்டத்திற்கு ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு அவரே 2வது திட்டத்துக்கும் 7,000 கோடி ரூபாய் செலவிலே தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறது. எனவே இங்கே நகராட்சி துறையை பொறுத்தளவு எங்களுக்கு ஆண்டுக்கு 24,000 கோடி வளர்ச்சி திட்டங்களுக்காக பணம் ஒதுக்கி தருகிறார்கள். அதிலே கிட்டத்தட்ட பார்த்தால் 9,500 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 5,000 கிலோமீட்டருக்கு சாலைகள் செய்வதற்கும், 11,500 கிலோமீட்டர் நகர்ப்புறத்தில் இருக்கிற சாலைகளை செப்பரண்டுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். மழைநீர் வடிகால், அதுபோல சாக்கடை, கழிவறை, லைட்டு, அத்தனை வசதிகளையும் செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சேலத்திற்கு மட்டும் நான் சொல்கிறேன், சேலத்திற்கு 528 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் வழங்கியிருக்கிறார்கள். 3 பெரிய ஏரிகளை செப்பன்ற சொல்லி கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய். இந்த வீரபாண்டி இருக்கிற அந்த ஏரி, பனமத்துப்பட்டு ஏரிக்கு மட்டும் திட்டம் ஆய்வில் இருக்கிறது. 3 ஏரிகளுக்கு 100 கோடி ரூபாய் தந்து விட்டார்கள். புதிய பாலம் ஒன்றுக்காக 150 கோடி ரூபாய் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். குடிநீர் திட்டம், இளம்பிள்ளை குடிநீர் திட்டம் இருக்கு, சேலத்தினுடைய கிராம மக்களுக்கு வந்திருக்கிறது. சேலத்தில் சாலைகளை செப்பனிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மணிமுத்தாறு அந்த ஆற்றிலே கழிவுநீர் கலக்கக்கூடாது என்று ஒரு புதிய திட்டத்தையும் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே சேலத்தில் இன்னும் பெரிய கோடிக்கணக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். ஏன், இந்த இடம் கூட இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரிக்கு சொந்தமானது. சேலத்தில் 20 கோடி ரூபாயிலே விளையாட்டு அரங்கம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று
பணம் ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கிவிட்டார்கள். 2 ஆண்டுகளாக அதற்காக இடம் தேடி கிடைக்கவில்லை. நேற்று காலையில் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களுடன் பேசி, இங்கே இருக்கிற நம்முடைய பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் பேசி, இன்றைக்கு இந்த 20 ஏக்கர் நிலம் விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கி 2 நம்முடைய இன்ஜினியரிங் கல்லூரியும் விளையாட்டுத்துறையும் இணைந்து இதை செயல்படலாம் என்று ஒரே நாளில் உத்தரவு தந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படி கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எனவே சேலத்தை பொறுத்தளவு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியது போல, இங்கு அவர்கள் செய்ததை விட கூடுதலாக செய்வோமே தவிர குறைச்சி விடாது. நான் கேட்டால் நாங்கள் தான் செய்தோம், நீங்கள் திறந்து வைக்கிறீங்கன்னு. நீங்கள் செஞ்சதை ஒழுங்காக நாங்கள் முடித்து திறந்து வைக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் நாங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போட்டாங்க அவங்க. எனவே எந்த ஆட்சி செய்ததுன்றல்ல, நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றுகிற முதலமைச்சர் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு இது 2வது கூட்டம். ஏற்கனவே ஒரு இடத்துல 45,000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இன்றைக்கு 52,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் 40 லட்சம் மக்கள் ஒரு குடியிருக்கிற பகுதி. இந்த 40 லட்சம் பகுதியிலே கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்து 2 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு கருமந்துறையில் 5 ஆண்டு காலம் எந்த நலத்திட்ட உதவிகளும் மலைவாழ் மக்களுக்கு தரவில்லை, நம்முடைய முதலமைச்சர் அவர்தான் இருந்திருக்கிறார்கள். ஏற்காடில் இருக்கிற மலைவாழ் மக்களுக்கும் அனைத்து பேர்களுக்கும் கடைகள் கட்டித்தந்து அவருடைய வாழ்விலே முன்னேறுவதற்காக அந்த பணியும் நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர்களுடைய இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு இந்த வந்திருக்கிற பயனாளி பெருமக்கள் உறுதுணையாகவும் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.